வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே போடப்பட்ட 80 வருட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். என்ன ஒப்பந்தம், கச்சா எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, சவுதி அரேபியா அவங்களுடைய கச்சா எண்ணெயை டாலர்ஸில் தான் நாங்கள் வந்து விற்பனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த 80 வருட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ சவுதி அரேபியா என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, மற்ற நாடுகள்கிட்ட மற்ற கரன்சியிலையும் நாங்கள் வந்து கச்சா எண்ணெயை இனிமேல் விற்பனை வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுதி அரேபியா முடிவெடுத்திருக்காங்க. இவ்வளவு நாட்களாக டாலரில் மட்டும் விற்பனை செய்த சவுதி அரேபியா இப்போ மற்ற நாட்டு கரன்சிகளோடையும் நாங்கள் விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறது இப்போ அமெரிக்காவுடைய டாலருக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, காஷ்மீர் விவகாரம். ஒரு பக்கத்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது. பாகிஸ்தானோடு இருக்க மாட்டோம், இந்தியா கூட போக வந்து ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரட்சியை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பாகிஸ்தானை பதறிடுச்சு. பாகிஸ்தான் உடனே எங்கே போகுது அப்படின்னா, அவங்களுடைய பாஸுக்கிட்ட போகுது. பாகிஸ்தானுடைய பாஸ் யார், சீனா. சீனா கிட்டே போய் நீங்கள் இந்த விவகாரத்தில், காஷ்மீர் விவகாரத்தில் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா கிட்டே போய் கெஞ்சிருக்கு. சீனாவும் பாகிஸ்தானும் இந்த 7ஆம் தேதி, ஜூன் 7ஆம் தேதி கூட்டாக ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காஷ்மீர் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும். இந்தியன் கவர்மெண்ட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா மற்றும் பாகிஸ்தான் கூட்டாக அறிக்கை கொடுக்குறாங்க. இதில் வேதனை என்ன தெரியுமா, ஃபருக் அப்துல்லா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், அவரும் இந்த பாகிஸ்தான் சீனா சொல்லக்கூடிய இந்த டிமாண்டை தான் அவரும் முன் வச்சுக்கிருக்காரு. பேச்சுவார்த்தையை தொடங்கணும் இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படின்னு அவரும் சொல்லிக்கிருக்காரு. நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. எதுக்கு நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட பேசணும், எங்கள் நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், எங்கள் நாடு காஷ்மீர்லாம், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லாம் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. ஓகே, அது தொடர்பாக எதுக்காக நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா திட்டவட்டமாக இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது செகண்ட் டாப்பிக்கு. தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் திமுக முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணிக்கிருக்காங்க. எதுக்காக கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ணாமலையை வந்து திமுக வந்து தோக்கடித்தாங்க பார்த்தீங்களா, மேபி அதனால் கூட வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா திராவிட கட்சிகளுடைய ஒரே டார்கெட் என்ன தெரியுமா, அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது கோயம்புத்தூரில் அப்படின்னா வேலையை வந்து பார்த்தாங்க. நிறைய பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாக்குப்பதிவு நாளுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியெல்லாம் கம்ப்ளீட்டாக அதிமுக கிட்டேருந்து ஓட்டு அப்படியே திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. லோக்கல் லெவலில் அதிமுகவுடைய அந்த லீடர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட திமுக ஓட்டு பேர் போட்டுருங்க அப்படின்னு வெளிப்படையாகவே பிரச்சாரம் வந்து நடந்திருக்கு. அதனால தான் திமுக அதிமுகவுடைய அந்த சதி காரணமாக தான் அண்ணாமலை வந்து தோத்தாரு. அப்படி அண்ணாமலை தனியாக போராடியும் 450,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு காசு கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாராட்டுக்களையும் அண்ணாமலைக்கு நிறைய பேர் வந்து முன் வச்சுக்கிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒன்று தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த 100ஆண்டு விழா வந்து முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த நிறைவை ஒட்டி ஒரு விழா. ரெண்டாவது, பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வந்து இந்திய கூட்டணி ஜெயிச்சிச்சு பார்த்தீங்களா, அதுக்காக மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஒரு விழா. மூணாவது, ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா. 40க்கு 40 இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு விழா. ஓகே, இப்போ இந்த மூணையும் சேர்த்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அண்ணாமலை கடுமையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஜூன் 14ஆம் தேதி தான் அரேஞ்ச் வந்து பண்ணாங்க. ஆனால் ஜூன் 14 திமுகவுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் யார், செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஜெயிலுக்கு போன நாள் வந்து ஜூன் 14. அப்போ அந்த ஜூன் 14 கோயம்புத்தூரில் இந்த விழா எடுத்தால் அது வந்து பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் தள்ளி வச்சுருக்காங்க. ஜூன் 15 கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. 3 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, ப்ராப்பராக ரோடு கூட வந்து போடலை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்திருக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு கோயம்புத்தூர் மக்கள் மேலே வந்து அக்கறை இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கணும். மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, இதனால் தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கௌசிகா நதி, நொய்யல் நதியெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதை மீட்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை எடுத்திருக்கீங்க. இந்த விழாக்கான காரணமே என்ன தெரியுமா, வாரிசுக்கு முடிசூட்டுறதுக்காக ஒரு விழா அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க.
இது மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கோயம்புத்தூரில் வந்து பண்ணலை திமுக. இதுக்கு இவங்க வந்து முப்பெரும் விழா எடுக்கிறதுலாம் வீணான ஒரு விளம்பரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ வந்து திமுகவினர் கொந்தளிப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.